வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ மை ஃபர்ஸ்ட் ஷிப் லைஃப் ஸ்ட்ரகிள் அப்படிங்கிற அந்த பார்ட்ஸோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. பார்ட் ஒன் பார்ட் டூ யாருக்குனே பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கடுத்து என்னோடய லைஃப்பில் கேரியரில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். முக்கியமாக ஒரு கேடட் லெவலில் இருந்து ஃபோர்த் இன்ஜினியர், அதாவது கிளாஸ் ஃபோர் எக்ஸாம், அந்த ஸ்ட்ரகிள், அந்த வே, அந்த பாத் எப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஷிப்பில் இருக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஒரு ஃபிஃப்த் இன்ஜினியராக, அதுவும் ஆறு மாதம் டைம், சிலவங்களுக்கு ஏழு மாதம் கூட கிடைக்குது, அந்த டைமில் நம்ம என்ன நினைக்கிறோம், சீஃப் இன்ஜினியர் வந்து எதுனாலும் நம்மகிட்ட தான் ஃபோன் பண்ணி கேட்குறாரு, அடடே செகண்ட் இன்ஜினியர்னா எதுனாலும் நம்மகிட்ட தான் ஃபோன் பண்ணி கேட்குறாரு, நமக்கு தான் எல்லா விஷயமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மோடுக்கு வந்துடுவோம். இது எல்லாருக்குமே இந்த சுச்சுவேஷன் வரும். நம்ம இந்த ஆறு மாதத்தில் ஆக்சுவலாக கற்றுக்கிடுறது வந்து எப்படின்னா, ஒரு சின்ன கடுகு அளவுன்னு கூட சொல்ல முடியாது, அதை விடையும் கம்மி. ஸோ அந்த லெவல் நாலேஜை வச்சுட்டு கிளாஸ் ஃபோர் எக்ஸாம் நம்ம கொடுக்கும்போது கண்டிப்பாக அது ஒரு ஸ்ட்ரகிள் தான். அதுவும் மிகப்பெரிய ஸ்ட்ரகிளாக எப்போ போய் முடியும்னா, நீங்கள் ஒரு குரூப், அதாவது ஒரு ரெண்டு மூணு பேராக வந்து நீங்கள் கொடுக்குறது மிகவும் நல்லது. சோலோ பெர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுக்குறது வந்து கொஞ்சம் டஃப். உங்களுக்கு மிகப்பெரிய நாலேஜ் பேசுனா தாராளமாக கொடுங்க. பட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ், என்ன மாதிரி வந்து ஒரு நம்மளை மாதிரி ஒரு ஆவரேஜாக நாலேஜ் உள்ள பசங்களுக்கு நான் இதை சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு நாலஞ்சாறு பேராக எக்ஸாம் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரூப் டிஸ்கஷன் நல்லா இருக்கு. ஏன்னா நீங்கள் உங்கள் ஷிப்பில் கம்மியான விஷயங்களை தான் பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயங்களை பார்த்துருக்கவே மாட்டேங்க. ஒரு சில பேர் ப்யூரிஃபையர் ஓப்பன் பண்ணி பார்த்துருப்பீங்க, சிலவங்க பார்த்துருக்க கூட மாட்டேங்க, சிலவங்க ஏர் கம்ப்ரஸர் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க, சிலவங்க பண்ணியிருக்க மாட்டேங்க. டிகார்பு ஃபிஃப்த் இன்ஜினியராக இருக்கும்போதே நாலாம் பண்ணுற மாதிரி அமைப்புலாம் வந்துச்சு. நிறைய பேருக்கு வந்து ஜென்ரேட்டர் வேலைகளே பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ இப்பெல்லாம் நிறைய இதுகள் இருக்குது, மெயின் இன்ஜின் வேலைகள் ஃபுல்லாக இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம பார்க்குறதுக்கு இந்த ஆறு மாதத்தில் டைம் அமையாது. நான் இன்னொரு விஷயம் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா, நம்ம ஆறு மாதம் சேலிங் முடிச்சதுக்கப்புறம் திருப்பியும் வந்து நம்ம ஃபிஃப்த் இன்ஜினியராகவே வந்து சேல் பண்ணோம்னா அவன் வந்து நம்மளுக்கு கப்பல் கொடுப்பாங்க, கிளாஸ் ஃபோர் எக்ஸாம் முடிக்கணும்னு கட்டாயம் இருக்காது அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி சர்க்கார் கம்பெனிக்குள்ளே இருக்கும், ஸோ இந்த மாதிரிலாம் ஆப்ஷன் இருக்கும்னு நினச்சோம். பட் ஆக்சுவலாக கிளாஸ் ஃபோர் பண்ணால் தான் உங்களுக்கு அடுத்த கப்பல் டே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ நம்ம இந்த டைம் பீரியடில் வந்து நம்மளோட நாலேஜ் வந்து மிகவும் குறைவு, ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடாக தவறான ஒரு நோக்கத்தோடு தான் நம்ம இருப்போம். ஆ, இது எனக்கு தெரியுது, எல்லா இன்ஜினியர் நம்மளை தான் கேட்குறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஃபிஃப்த் இன்ஜினியராக இருக்கும்போது எல்லாத்தையும் ப்ராக்டிக்கலாக கை வைப்போம், அப்போ கிடச்சிதுடா ஒரு அடிமை அப்படின்னு சீஃப் இன்ஜினியர் செகண்ட் இன்ஜினியர் வந்து எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க, டே இது எங்கே இருக்குன்னு சொல்லி இது எங்கே இருக்குது பண்ணு அப்படின்னு நம்மளை தான் வச்சு வேலை வாங்குவாங்க. ஸோ அது ஒரு தவறான கண்ணோட்டத்தில் போய் முடிஞ்சது. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஸோ கிளாஸ் ஃபோர் எக்ஸாம் வந்து நான் வந்து கொச்சினில் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறேன். கொச்சினில் வந்து ஆக்சுவலாக நான் ஒரு சில நேம்ஸை மென்ஷன் பண்ண விரும்பலை. அப்போது இன்டர்னல் சர்வேயர் வந்து ஆக்சுவலாக எக்ஸ்டர்னல் சர்வேயர் ஃபஸ்ட் எடுத்தாங்க. அவங்க நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 45 மினிட்ஸ்க்கு மேலே எடுத்தாங்க. ஏதோ சம்வாட் சாட்டிஸ்ஃபைட் மாதிரி, ஏன்னா அவர் சொன்னது பாதிக்கு பாதி ஏதோ முடிஞ்சளவு ஆன்சர் பண்ணேன். அதுக்கு அடுத்தப்பில் வந்து இன்டர்னல் சர்வேயர் ஒரு மிகப்பெரிய புள்ளி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தலைவர் நம்மளுக்கு அவரும் ஒரு 40 நிமிஷம், எப்படி எக்ஸ்டர்னல் சர்வேயரும் கால் மணி நேரம் போட்டு தாலி எடுத்தாச்சு, அதுக்கடுத்து அவரும் நம்ம இன்டர்னல் சர்வேயரும் கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷத்துக்கு மேலே வச்சு தாலி எடுத்துட்டு, இன்னும் கொஞ்சம் நாலேஜும் உங்களுக்கு இருக்கணும், போயிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. வாஷ் அவுட் மிகவும் கஷ்டமாயிட்டு. ரிட்டர்ன்ஸ் வந்து ஆக்சுவலாக ரிட்டர்ன்ஸ் ஃபஸ்ட் நடந்துச்சு. ரிட்டர்னில் வந்து எப்படின்னா எம்சிக்யூ கொஸ்டின் டைப் வந்து எங்கள் டைம்லேருந்து தான் ஆரம்பிச்சிச்சு. ஸோ எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் வந்து அது வந்து மொட்டை மொட்டை பண்ண அடிக்கிற விஷயம், அதில் வந்து பெருசாக நீங்கள் நாலேஜ் கெயினே பண்ண முடியாது. அதில் வந்து கிட்டத்தட்ட 5 பேப்பர் கிளியர் பண்ணேன்னு நினைக்கிறேன், 5 நாளாக கிளியர் பண்ணியிருந்தேன். ஸோ மொத்தம் 6 பேப்பர், ஒரு 4 ஓரல், சரியா? ஸோ டோட்டலாக 10 பேப்பர். ஸோ இப்படி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் இப்படி போயிட்டு இருக்கும்போது, சரி நம்மளுக்கு கொச்சின்னா நிறைய செலவாகுது அப்படின்னு அடுத்து சென்னைக்கு வந்தேன். சென்னையில் பல அட்டம்ப்ட்டு திருப்பி திருப்பி இந்த விக்ரமாதித்தன் மாதிரி அடித்து அடித்து எங்கேயோ முட்டி மோதி எப்படியோ கிளியர் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஸ்ட்ரகிளுக்கு காரணம் என்னென்னா, ஒரு 1 or 2 அட்டம்ப்ஸ் வரைக்கும் நாங்கள் வந்து குரூப்பாக உட்காந்து படித்தோம். அதுக்கு அடுத்தாப்பில் வந்து நம்ம வந்து பெருசாக வந்து ஏதாவது டிஸ்கஷனாக எதுவும் பண்ணலை, வீட்டிலேருந்து படிச்சுட்டு டேரெக்டாக நேராக போய் பரீட்சைக்கு போயிட்டு இருந்தோம். ஸோ அதுதான் என்னோடய ஒரு பெரிய ஃபெயிலியருக்கு காரணம். ஸோ இந்த வீடியோவில் நான் மெயினாக கிளாஸ் ஃபோர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னென்னா, நீங்கள் 6 மாதமோ 7 மாதமோ கப்பலில் ரொம்ப கம்மியான விஷயங்களை பார்த்துருப்பீங்க, நம்மளோட நாலேஜ் மிகவும் குறைவாக இருக்கும். தயவு செஞ்சு குரூப் டிஸ்கஷன் வச்சுக்கோங்க, இல்லாட்டி சீனியர்ஸ் யாராவது ஒரு டேட்டு டிஸ்கஸ் பண்ணி. இதுக்குன்னே ஒரு சில கோச்சிங் சென்டர்ஸ்லாம் இப்போ இருக்குது, மெயினாக பாம்பேயில் இருக்குது, அங்கெல்லாம் போய் நீங்கள் வந்து கோச்சிங் எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ணிடுவீங்க. கிளாஸ் ஃபோரை கிராக் பண்ணுறது ஈஸி. நான் இந்த வீடியோவில் நான் வந்து இத்தனை அட்டம் கொடுத்தேன், நான் இந்த விஷயத்தை கற்றுட்டு வந்திருந்தேன், ஃபிஃப்த் இன்ஜினியரில் எனக்கு அது தெரியும் இது தெரியும் அப்படிங்கிற பந்தாக்காக போடலை. நான் இந்த வீடியோ போடுறதோட முக்கியமான நோக்கமே என்னென்னா, கிளாஸ் ஃபோர் எக்ஸாம்ங்கிறது ஒரு அழகான கேக் வாக், ஆனால் அந்த அழகான கேக் வாக்கை வந்து நம்ம கொடூரமான ஒரு பாதையாக மாற்றிக்கிட்டுறோம். ஸோ அதை பண்ணாதீங்க. அந்த கிளாஸ் ஃபோரை எவ்வளோ சீக்கிரமாக நம்ம கிளியர் பண்ணுறோமோ, நம்ம அவ்வளோ சீக்கிரமாக சீஃப் இன்ஜினியர் ஆகலாம். ஸோ இதை மறந்துடாதீங்க. கிளாஸ் ஃபோர் எக்ஸாமில் குரூப் டிஸ்கஷன் ரொம்ப முக்கியம்.